தமிழ் ட்ரேடர் யூடியூப் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் சார்ட் ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோடைய ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸை பற்றி ஃபுல் வியூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் சண்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட்டில் இப்போ கரெக்ஷன்ஸ் முடிகிற தருவாயில் இருக்குது, கரெக்ஷன்ஸ் முடிய போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வாரத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நியூஸ் வரும், அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கியா இல்லை கீழ் நோக்கியா அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு மார்க்கெட்டில் வியூ கிடைக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஒரு சேனல் சப்போர்ட் இருக்குது, இந்த சேனல் சப்போர்ட்டில் இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து மேஜரான சப்போர்ட்டு. இதில் நம்ம லாஸ்ட் நேற்று வீடியோஸ் அப்லோட் பண்ணல, முந்தானத்து நம்ம வீடியோ சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக மார்க்கெட் நேற்றுக்கான மார்னிங் வந்து கேப் அப் தான் ஓப்பன் ஆகணும். இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா திருப்பி அதுக்கப்புறம் மேல் நோக்கி போகும் அப்படின்னு சொன்னோம். இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு, பட் ஆனால் அங்கேயே என்ன செஞ்சிச்சு, வெனஸ்டே ஹோல்ட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு என்ன செஞ்சிச்சு, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருச்சு. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்ட். ஏன்னா இதுதான் மேஜரான சப்போர்ட்டு, அதை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு இறக்கம், ஏன்னா மேஜரான சப்போர்ட் இது. அதனால தான் நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், இந்த சப்போர்ட்டுக்கு மேலே தான் கேப் அப் ஓப்பன் ஆகும், மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒன்ஸ் திருப்பி பாருங்கள், இப்போ வந்து பிரேக் ஆகி கீழே இறங்கிருச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு தயாராக நிலையில் இருக்குது. இந்த இடத்துல இருந்து திருப்பி சப்போர்ட் எடுத்தும் மேலே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நடந்ததை லைட்டாக பார்க்கலாம். இப்போ வந்து பட்ஜெட்டுடைய பட்ஜெட் தாக்கல் 1ஆம் தேதி நடக்கும்போது, சாட்டர்டே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாட்டர்டேயும் உங்களுக்கு ட்ரேடிங் டேஸ் தான். இந்த வாரத்தில் ஆல்ரெடி என்எஸ்சியில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அன்றைக்கி மார்னிங் 9:30 9:15லேருந்து 12 எப்பயும் போல் மார்க்கெட் என்ன செய்யும், ரன்னிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸ்பெஷல் ட்ரேடிங் சீசனோட போட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த வாரமும் மூமெண்டம் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுறோம் நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம அனலைஸ் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன சொல்கிறோம், டெக்னிக்கல் அனலைசஸ் நம்ம பண்ணுறது. டெக்னிக்கல் அனலைசஸ் இப்போ மார்க்கெட்டை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சீக்ரெட் ஆஃப் டெக்னிக்கல் அனலைசஸ்னு ஒரு வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க்கெட்டை நம்ம 3 விதமாக அனலைஸ் பண்ணலாம். ஒன்று ஃபண்டமெண்டல் அனலைசஸ், செகண்ட் டெக்னிக்கல் அனலைசஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சென்டிமெண்டல் அனலைசஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் தாக்கல் வச்சு உங்களுக்கு மூமெண்டம் என்ன நடக்க போகுது, ஒரு சென்டிமெண்டல் மூவ் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. ஓகே, ஸோ கண்டிப்பாக இது கரெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ சென்டிமெண்டல் மூவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யாது, டெக்னிக்கல் ஒர்க் ஆகாது. இதுக்கு முன்னாடி பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் நடந்து மார்க்கெட் இது மேல் நோக்கி போக வேண்டிய மார்க்கெட்டு இந்த இடத்துலையும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இது டெய்லி கரெக்ஷன், இது போன இயருடைய செப்டம்பர் மந்தில். ஓகே, நிர்மலா சீதாராமனுடைய ஒரு நியூஸ்னால ஒரே ஒரு நியூஸ் இம்பேக்ட் வந்துச்சு, அதுலேருந்து மார்க்கெட் ஒரு மூமெண்டம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மூமெண்டம் இருந்துச்சு ஒரே நாளில். ஓகே, அதே மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இந்த வாரத்தில் நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளிலிருந்தே அந்த மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் அடுத்த சப்போர்ட். இது அதுக்கடுத்தும், ஏன்னா இந்த டெக்னிக்கலில் பார்த்து இப்போ சென்டிமெண்டல் மூவ், ஏன்னா சென்டிமெண்டல் மூவ் நடக்க போகுது, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து இங்கே வரைக்கும் கூட வரலாம். ஓகே, ரைட். இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், மார்க்கெட்டில் இப்போ நான் 2 நாளைக்கு என்ன செய்ய மாட்டேன், எந்த இடத்துலையுமே ட்ரேடே பண்ண மாட்டேன், ஜஸ்ட் மார்க்கெட்டை என்ன செய்ய போகிறேன், பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல ரீட்டெயில் ட்ரேடர் ட்ரேடு பண்ண வேண்டாம், ஏன்னா பெரிய மூமெண்டம் இருக்கும், நம்மளால் கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்து என்ன செய்ய க்ளோஸ் பண்ண முடியாது. ப்ரீமியமுடைய மூமெண்டம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதனால் கவனமாக ட்ரேடு பண்ணணும். அதுக்கு நம்ம ட்ரேடு பண்ணாமல் இந்த 2 நாள் மூமெண்டம் வெயிட் பண்ணோம்னா அதுக்கப்புறம் ஒரு தெளிவான மூமெண்டம் வரும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடு பண்ணலாம். ஓகே, இந்த இடத்துல ரீட்டெயில் ட்ரேடர் பொறுத்தளவில் அதிகமாக நீங்கள் ட்ரேடு பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கம்மியான இதில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல சென்டிமெண்டல் மூவ் நடக்கும், அதனால் ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும், மூமெண்டம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே அது என்ன செய்யாது, இது பண்ணாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நார்மல் மூவில் வந்து நடந்துட்டுருக்கும், ஆனால் சென்டிமெண்டல் மூவில் பார்த்தீங்கன்னா இருந்த சப்போர்ட் இப்போ எதுவுமே இது பண்ணாது. அவாட்டில் மார்க்கெட் மேலே போகணுனாலும் இங்கேருந்து மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் அடுத்த ஹை லெவல் இங்கே வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால்
நாளையிலேருந்தே அந்த மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நாளையிலேருந்தே மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆல்ரெடி பிரேக் பண்ணியாச்சு. ஒருவேளை இதுக்கு மேலே இனிமேல் க்ளோசிங் கொடுத்தா ஃபர்தராக திருப்பி நேராக மார்க்கெட் திருப்பி மேல் நோக்கி போகலாம். கீழே பிரேக் அவுட் ஆச்சுனாலும் ஃபாஸ்ட் மூமெண்டம் இருக்கலாம். கண்டிப்பாக இந்த இடத்துல எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஒரு பெரிய மூமெண்டம் வந்து இந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில், பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தது, முக்கியமான சப்போர்ட் லெவலாக இங்கே இருக்குது. இதை பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்து கிட்டத்தட்ட பாருங்கள் எத்தனை நாளாக இதுக்குள்ளே ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே ஒன்று க்ளோசிங் கொடுத்தாலும் மேல் நோக்கி போகணும், இல்லை இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்தா கீழ் நோக்கி வரணும் அப்படின்னு சொன்னால், இப்போ கீழே வந்து க்ளோசிங் கொடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த வாரத்தில் மூமெண்டம் பெருசாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஒரே ஒரு சின்ன சின்ன கேண்டிலாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட்டு இந்த ரேஞ்சுக்கு உள்ளே மாட்டதுனால இதுக்குள்ளேயே தான் மூமெண்டம் கொடுத்துட்ருக்கு. ஓகே, ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்து இது இங்கே வரைக்கும் கூட வரலாம், இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஏன்னா மார்க்கெட்டில் அது கரெக்ஷன்ஸ் நடந்து, ஒரு ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த நியூஸு இதை பிரேக் பண்ணால் இங்கே வரைக்கும் வரலாம், இதுக்கப்புறம் இங்கேருந்து இது பிரேக் பண்ணி மேல் நோக்கியும் போகலாம். ஏன்னா இது வந்து மூமெண்டம் கண்டிப்பாக பெரிய மூமெண்டம் இருக்க போகுது. இந்த வாரம் சாட்டர்டேயும் ட்ரேடிங் டேஸ் தான், ஸோ பெரிய மூமெண்டம் இருக்க போகுது. அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுறவங்க ட்ரேட் பண்ணுங்கள். ரீட்டெயில் ட்ரேடர் நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு, ஏன்னா நான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி தான் நான் ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நாளைக்கு சென்டிமெண்டல் மூவ் தான் நடக்க போகுது. அப்போ நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒர்க் ஆகாது இந்த இடத்துல. இதில் நம்ம ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டை ஜஸ்ட் வாட்ச் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு 1 வீக் நீங்கள் ட்ரேடிங்கை ஹோல்டு பண்ணால் கூட ரொம்ப நல்லது. என்ன பொறுத்தளவில் நீங்கள் ஒரு பெரிய லாஸ்லேருந்து என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சிடலாம். உங்கள் கேபிட்டலை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு. ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணிட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், நமக்கு ப்ராஃபிட் நிற்கும். ஸோ ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். என்னை பொறுத்தளவில் இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஜஸ்ட் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள், பெரிய மூமெண்டம் நடக்கும். இங்கே பாருங்கள், ஒரே நாளில் இவ்வளோ பெரிய மூமெண்டம், இது வந்து தொடர்ந்து மேல் நோக்கி போகுமா அப்படிங்கிறதும் தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் இந்த மூமெண்ட்டம் கூட நீங்கள் செக் பண்ணி போய் பாருங்கள், எவ்வளோ எப்படி மூமெண்ட்டம் நடந்துச்சுன்னு பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல எதுவுமே ஒர்க் ஆகாது உங்களுக்கு. அதனால் முடிஞ்ச அளவு ஹோல்டு பண்ணுறது நல்லது. ட்ரேடு பண்ணாமல் அப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஜஸ்ட்டு உங்கள் ட்ரேடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முடியாமல் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியில் உள்ள எந்தெந்த ஸ்டாக்ஸு ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். மெயினாக ஐசிஐசிஐ ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஐசிஐசிஐ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்ஷன் இருக்குது. நல்லா இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீக்லியில் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக மார்க்கெட் ஒரு கரெக்ஷனில் இருக்குது. இதை நீங்கள் டெய்லியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கீழே இறங்கும் போது எல்லாமே சப்போர்ட் எடுத்துருக்கு. நேற்று இதில் இன்றைக்கி நல்லா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரெடியாக இருக்குது இது மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகிறதுக்கு. ஓகே, இதுதான் மேஜரான சப்போர்ட்டு. இது இதில் வந்து உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸ். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஐசிஐசிஐ இங்கே வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ அப்போ இது இந்த கரெக்ஷன்ஸ் இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ண முடியாது. இதுக்குள்ளே முடிஞ்சதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தேன், இன்னொரு ஹிண்ட் சொல்கிறேன், இதுக்கு மேலே ஹவர்லியில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி மார்க்கெட் மேலே போயிடும். 5:35 மேலே பிரேக் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரே வேகத்தில் இது இதுக்கு மேலேயும் போகலாம், 5:49 பிரேக் பண்ணி மேல் நோக்கியும் போகலாம். ஓகே, அதனால் இதை பிரேக் பண்ணால் கீழேயும் வரலாம். இம்பார்ட்டண்டான சப்போர்ட் இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் உங்களுக்கு இங்கே வரைக்கும் கூட மூமெண்ட்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால் ஒரு பெரிய மூமெண்ட்டம் ஐசிஐசிஐ இல்லை ஸ்டாக்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்தது. போன வாரம் நமக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு ஃபால் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாரம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் ஹோல்ட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த முக்கியமான சப்போர்ட்டை இது வந்து பிரேக் பண்ணிச்சு. பிரேக் பண்ணதுக்கப்புறம் அதே இடத்துல உங்களுக்கு வந்து மூமெண்ட்டம் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல நடந்துட்டுருக்கு. 1646 பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்து ஃபர்தராக கீழே இறங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த லெவலுக்கு கீழே டெய்லியில் க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மூமெண்டம் நடக்கும். இன்றைக்கி இங்கே வந்திருக்குது, நாளைக்கு ஒரு வேளை இதுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஃபர்தராக திருப்பி இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே. ஸோ அப்போ இதுலேயும் ஒரு பெரிய மூமெண்டமுக்கு தயாராகிட்டுருக்கு கொடாக்கு. ஐசிஐசியும் நம்ம பார்த்துட்டோம், கொடாக்கும் பார்த்துட்டோம், ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு தயாராகும். நெக்ஸ்ட் எஸ்பிஐ. எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மந்த்லிலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லியில் இது பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் அதை கண்டினியூ பண்ணி பியரிஷ். நாளைக்கு தான் கடைசி நாள். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு இதில் இதாக இருக்குது. தப்பா இது பிரேக் ஆச்சுன்னா அடுத்து ஃபர்தராக இதுவும் என்ன செய்ய போகுது, ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராகுது. அடுத்து இது பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம் நெக்ஸ்ட் மந்த்து. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பாருங்கள் வீக்லியில் எவ்வளோ நாளாக கரெக்ஷன் நடந்துட்டுருக்குது. இந்த வாரம் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பிரேக்கும் ஆகிருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராகிட்டுருக்குது. ஒன்று இது சப்போர்ட் லெவல் இப்படி பார்த்தா கூட இங்கே சப்போர்ட் லெவலு, இது இன்றைக்கி சப்போர்ட் எடுக்கணும், சப்போர்ட்டும் எடுக்கல, சப்போர்ட் லெவல் கேன்சிக்ஸ் வரல, இதை பிரேக் பண்ணால் ஃபர்தராக இதுவும் இறங்கலாம். இல்லை இது மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் இந்த
ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுனா கூட திருப்பி ஃபாஸ்ட்டாக நேராக இங்கே அடுத்து இந்த லைன் வரைக்கும் இந்த டார்கெட் இங்கே. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் இங்கேருந்து இது வரைக்கும் போகலாம், இதுவும் ஒரே மூமெண்டம் தான் இருக்கணும். ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிக் மூமெண்டமுக்கு தயாராக இருக்குது. இதை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட்டும் உங்களுக்கு இல்லை, இது இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டும் தயாராக இருக்கணும். ஐசிஐசியை பார்த்தோம், ஐசிஐசியிலையும் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா, இந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சுன்னா நேரடியாக இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகும் மேல் நோக்கி, இல்லை இதை கீழே பிரேக் பண்ணாலும் அடுத்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் வரலாம். கொடாக் பேங்க்கும் பார்த்தோம் ஒரு கரெக்ஷனில் இருக்குது, இது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லை இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால் அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே, இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே, ரைட்? நெக்ஸ்ட் எஸ்பிஐ பார்த்தாச்சு. ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு மந்த்லியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதமாக அதோடைய லெவல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, 761 to 706. ஸோ இந்த இதில் தான் வீக்லியில் இருக்குது, டெய்லியில் பாருங்கள் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது என்னது, அப்போ சப்போர்ட் லெவல் டெய்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு சப்போர்ட்டு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் புரியலன்னா திருப்பி வீடியோஸை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். மார்க்கெட் இதுக்குள்ளே தான் கரெக்ஷன் நடந்துகிட்டு இருக்குது. இப்போது மேலே இருந்து உங்களுக்கு பாருங்கள் ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தாலும் ஃபர்தராக திருப்பி மேல் நோக்கி மூமெண்ட்டும் கொடுக்கும். இதுக்கு மேலே 737 சொல்லாமல் இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா கூட ஃபாஸ்ட் மூமெண்ட்டும், இது கரெக்ஷன் முடிஞ்சு திருப்பி மேல் நோக்கியும் போகலாம். இல்லை இதை பிரேக் பண்ணாலும் ஃபர்தராக திருப்பி அடுத்து இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வீக்லியில் இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக இருக்குது, இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துன்னா அடுத்த ஃபர்தராக சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது இங்கே வரைக்கும் வரலாம். ஸோ இதுவும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து கீழேயும் வரலாம். ஸோ இப்போ எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது. அடுத்து எஸ் பேங்க், எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா முக்கியமான சப்போர்ட்டில் தான் இருக்குது. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. மார்க்கெட் இதில் ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இதில் உங்களுக்கு வீக்லியில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் தான் ஹோல்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி மார்க்கெட் மேல் நோக்கி வந்துச்சுன்னா நேராக 69 வரைக்கும் வரலாம். இது இங்கேருந்து பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போகலாம். பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் டெய்லியில் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் மேல் நோக்கி போகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ் பேங்க்கில் டார்கெட் நெக்ஸ்ட் நோட் பண்ணலாம். இந்த டார்கெட்டு அடுத்து இந்த டார்கெட்டு, இல்லை இதையும் பிரேக் பண்ணி இந்த லோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா ஃபர்தராக திருப்பி இறங்குச்சுனாலும் அடுத்து இது எங்கே போகணும்னே சொல்ல முடியாது கீழே. ஸோ இதுவும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராக இருக்குது. ஆர்பிஎல் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ் முதக்கொண்டும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராகிட்டு இருக்குது. இது மேல் நோக்கினாலும் சரி கீழே நோக்கி எல்லா இடத்துலையுமே இது தெரியாத இருக்குது. போனோங்க போன மாதத்தில் நல்ல ஒரு வீக்லியில் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்து ஹோல்ட் ஆகி நிற்குது. இதை நீங்கள் டெய்லியில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சாரி ஆர்பிஎல் இந்த இருக்குது, ஆர்பிஎல் இங்கே இருக்குது, சாரி மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கு. இது பிரேக் பண்ணாலும் மேல் நோக்கி போகும், இது சப்போர்ட். இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்து ஃபர்தராக திருப்பி உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இந்த வாரத்தில் இதுவும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயார். ஒன்ஸ் இந்த லெவலை இது பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா இந்த இதுக்கு மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்தா இதுவும் ஒரு பெரிய மூமெண்ட்டமுக்கு தயாராகிட்டு இருக்குது. ஸோ எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஹெச்டிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேனலில் தான் போயிட்டு இருந்துச்சு, சேனலில் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு இதை நீங்கள் மந்த்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேனலில் தான் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதத்துக்கான கேண்டில் பாருங்கள் எப்படி முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஈவினிங் ஸ்டாராக முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் மாதம் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே தான் இருக்குது. இது நீங்கள் பாருங்கள் போன வாரமும் இதில் ரெடியாக இருக்குது, பிரேக் பண்ணி இந்த வாரம் ஃபுல்லாக ஹோல்ட் ஆகிருக்குது. முக்கியமான சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்ஷன் முடிஞ்சு இதுவும் ரெடியாக இருக்குது பிரேக் அவுட். மேலே பிரேக் பண்ணாலும் இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேருந்து அடுத்த லெவல் மேல் நோக்கி போயிடும், இந்த லெவல் வரைக்கும் போயிடும். இதுக்கு கீழே உங்களுக்கு பிரேக் பண்ணாலும் ஃபர்தராக மூமெண்டம் ஹெச்டிஎஃப்சியில் அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே தான். ஒன்ஸ் இந்த லாஸ்ட் இந்த நியூஸுக்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் திருப்பி இதில் தான் நிற்குது. ஸோ இது இதுக்கு அடுத்தும் ஒரு பிரேக் அவுட் ஆகலாம். ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் நான் ஆல்ரெடி தெளிவாக சொல்லிட்டேன், மூமெண்டமுக்கு தயாராக இருக்குது. ஸோ ஒரு பிக் மூமெண்டம் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது, கரெக்ஷன்ஸ் முடியும்னு சொல்லி சொல்லி போன வாரமே சொல்லியிருந்தோம், அதே மாதிரி வருது. அதுக்கப்புறம் ஒரு நியூஸும் வரப்போகுது, இது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது தான் சொல்ல முடியாது, இது அவங்க கொடுக்குற நியூஸை பொறுத்து இருக்குது. ஸோ அது டெக்னிக்கல் படி மார்க்கெட் இது கீழ் நோக்கி தான் இறங்கணும். டெக்னிக்கல் படி
லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டெக்னிக்கல் படி மார்க்கெட் இந்த இடத்துலயே மேல் நோக்கி பிரேக் அவுட் ஆகி மேலே போக வேண்டியது, ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸ் கீழே ஹோல்டு பண்ணி கீழே இறங்கி அதுக்கப்புறம் மேலே கொண்டு போனாங்க. இதுலேயும் அதே மாதிரி தான், இது மார்க்கெட் லாஸ்ட்டு உங்களுக்கு இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகணும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திருப்பி இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே வரைக்கும் வரணும். ஆனால் கிட்டத்தட்ட 4 நாளாக ஹோல்ட் ஆகி தான் நிற்குது. இந்த இடத்துக்கு அப்புறம் இந்த க்ளோசிங்க்கு அப்புறம் மார்க்கெட் மேல் நோக்கி தான் போயிருந்துருக்கணும். இதுவும் அப்படியே இருந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் 4 டேஸாக மார்க்கெட் இந்த இடத்துக்கு அப்புறம், அதாவது இந்த கேண்டிலுக்கு அப்புறம் மார்க்கெட் இதில் பேங்க் நிஃப்டி இதுக்கு மேலே போக வேண்டியது கீழே 4 நாள் இறக்கி அதுக்கப்புறம் ஒரே நாளில் கொண்டு போனாங்க. ஸோ அதனால் இது டெக்னிக்கல் படி இங்கே வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே நோக்கி தான் போயிருக்கணும், ஆனால் போகலை. அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஒரே நாளில் மேலே வந்துச்சு. ஸோ இப்போயும் அதே மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய மூமெண்ட்டமாக நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். ஸோ ரீட்டெயில் ட்ரேடர் இந்த இடத்துல லாஸ் பண்ணாமல், இந்த இடத்துல இதை கண்டிப்பாக பிடிச்சதே ஆகணும்னு ட்ரேட் பண்ணாமல் 2 நாள் 1 வாரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மூமெண்டம் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இது பெரிய மூமெண்டம் பிடிக்கணும்னு சொல்லி பெரிய லாஸ் பண்ணிடாதீங்க. இது என்னுடைய ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய மாஸ்டர் ட்ரேடர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் நெக்ஸ்ட் நடக்க போகுது, February 15th to 22. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 சீட்ஸ் மட்டும்தான். இந்த கிளாஸுக்கு வரவங்க கம்பல்சரியாக லேப்டாப்போடு தான் வரணும். இது ஒரு 8 டேஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம். 8 டேஸ்னால் இதில் 3 டேஸ் மட்டும்தான் நீங்கள் டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. பேலன்ஸ் 5 டேஸ் பார்த்தீங்கன்னா வெபினார் கிளாஸ் தான் அட்டன் பண்ணுவீங்க. 3 டேஸில் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் சென்னையில் இருக்கும். அதுக்கப்புறம் 5 நாள் நீங்கள் வீட்டிலேருந்தே வெபினார் மூலம் அட்டன் பண்ணலாம். ஸோ வெளியூர்லேருந்து வரீங்க, 1 நாள் மட்டும் தான் நீங்கள் சென்னையில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 8 டேஸ்னால் அப்போ 8 டேஸும் நீங்கள் இருந்து கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாட்டர்டே சண்டே மட்டும்தான் அந்த கிளாஸஸ் இருக்கும். ஓகே, அது மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் 5:30 to 8:00 டெய்லி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது 8 டேஸ் ப்ரோக்ராம், இது வந்து உங்களுக்கு 2 மந்த்ஸ் ப்ரோக்ராமு. ஸோ இந்த ட்ரைனிங் கிளாஸஸ் வந்து இது மார்னிங் டெய்லி 5:30 to 8:00 இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க, ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேளுங்க, மெசேஜ் யாரும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி கரெக்ஷன்ஸ் முடிஞ்சு மார்க்கெட் தயாரான நிலையில் இருக்குது திருப்பி அடுத்து ஒரு ட்ரெண்டுக்கு. ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஒரு சென்டிமெண்டல் மூவ் நடந்ததுக்கப்புறம் இது நடக்கும், அதுக்கப்புறம் நம்ம தெளிவாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.